வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். ஓங்காரக்குடியில் இருக்க இந்த மாதம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உம் அருமுக அரங்க முகாதேசி ஆயினம. உங்கள் பேருங்க ஐயா? கே ஜெயபாலன். எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் வந்து உள்ளூர் தாங்க, துறையூரில் இருக்கிறோம். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? 86 துறையூரில் வந்து வசித்து வருகிறோம். ஆனால் 2000 பிறகு தான் வந்து குடிலுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமி பூஜை திருவிளக்கு பூஜை நடக்கும். அந்த விளக்கு பூஜைக்கு வந்து என்னுடைய மனைவி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஞான திருவடிங்கிற ஒரு புக்கு நாங்கள் வந்து சந்தா கட்டி வாங்கி அதை படித்ததில் நம்ம ஆறுமுக அரங்கமாக தேசியர் அவர்கள் அளித்த அந்த அருள்வரையை படிக்கும் பொழுது மிக அற்புதமாக இருந்தது. அதனுடைய ஈர்ப்பின் தன்மையாக ஒவ்வொரு மாதமும் வந்து குடிலுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா? அவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து மற்ற சாமியார்கள் மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மனிதன் எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அவருடைய அதாவது ஒரு திருநீர் அணியாமையோ கொட்டை போடாமல் அல்லது தாடி வளர்க்காமல் அல்லது காவி உடை உணர்த்தாமல் நம்ம எப்படி நார்மலாக இருப்போமோ அதே மாதிரி ஒரு மனித தன்மையில் இருப்பாங்க. அவர்களுடைய அறிவுரைகள், அவருடைய தொண்டு உள்ளம், அன்னதானம் செய்வது, நோயத்திற்கு மருந்து கொடுப்பது, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மகானாக நமக்கு அவர் வந்து தெரிந்தார். அந்த ஞான திருவடி புக்கில் வழங்கிய அறிவுரைகளை படிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகின்ற மாதிரியே இருக்கும். அந்த ஈர்ப்பினாக வந்து அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சுங்க. சைவத்தை எவ்வளோ நல்லா கடைபிடிச்சிட்டு வரீங்க ஐயா? நாங்கள் வந்து 2000 சைவத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றோம். சாப்பிட இனி எதுவும் சாப்பிட்றது இல்லை. சைவத்தை கடைபிடிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நிறைய அதுவும் குடிலுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் வந்து ஐயா வந்து எங்களுக்கு உணர்த்தியிருக்காங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் பணிபுரிகின்ற காலத்திலும் சரி, இப்போ தற்போது ஓராண்டு காலமாக பணி ஓய்வு பெற்று இந்த குடிலே வந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பல வழிகளில் வந்து பல செயல்பாடுகள் வந்து ஐயாவுடைய ஆசினால் எங்களுடைய குடும்பத்துக்கு நடைபெற்றிருக்கு. அதுதான் வந்து உண்மை. அது பட்டியலிட்டோம்னா நிறையா இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து இடமாற்றங்கள்லாம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். வந்து ஐயாக்கிட்ட வந்து ஆசி கேட்போம். அவர் வந்து பொறு பொறுன்னு சொல்லுவாருங்க. கரெக்டாக ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவரே வந்து எங்களுக்கு எந்த தொல்லை இல்லாமல் நாங்கள் கேட்குற இடத்துக்கு வந்து அவரே மாறுதல் வாங்கி கொடுப்பாரு. அந்தளவுக்கு தெரியும். அதே மாதிரி உடற்கூறுகளில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோய்களாக இருந்தாலும் நாங்கள் வந்து உடனே வந்து ஐயாக்கிட்ட வந்து ஆசி கேட்போம். அவர் வந்து எங்களோட ரொம்ப ஐக்கியமாகிட்டு இருந்தால் சொல்ல முடியும். ஏன்னா பல்வேறு அனுபவங்களில் வந்து அவர் எங்களுக்கு அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வந்து மணச்சலூரில் பணிபுரிகின்ற பொழுது அங்கே வந்து அந்த அருக்கஞ்சி வழங்குவதற்கான இது ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 4 செஞ்சோம். அதுக்கு பிறகு அங்கேருந்து திருவண்ணாமலை மாற்றி போகும் பொழுது ஐயா வந்து கேட்ட இந்த மாதிரி அங்கே போட்டாங்க, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கே போன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஒரு 1.5 அங்கே பணி செய்தோம். அங்கே இருக்கும்போது நான் வந்து பாண்டுரங்கிற அன்பரோடு சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து அருட்கஞ்சி வழங்கி வந்தேன். டெய்லி கொடுத்துருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை தவிர. அதில் வந்து என்னுடைய மனைவியும் சேர்ந்து தினமும் வந்து கஞ்சி வழங்குவாங்க. ஒரு 1.5 பிறகு வந்து ஐயாவே வந்து நீ இப்போ வந்து விண்ணப்பம் கொடுத்தா உனக்கு கண்டிப்பாக மாறுதல் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்து விண்ணப்பம் கொடுத்தோம். அதே மாதிரி எனக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்து மாறுதல் கிடைச்சிது. அங்கேருந்து வந்து பணி ஓய்வு செய்தேன். நான் என்றைக்கு வந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றேனோ அன்றைக்கே வந்து ஐயாக்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன். நாங்கள் வந்து இனிமேல் எங்கேயும் போக மாட்டோம், இங்கே தாயாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ஐயா வந்து தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் ஆசானாகவும் அவர் வந்து கடவுள் வாழும் தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓங்காரக்குடியில் ஆசான் தான். அவருடைய நாங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய மகன் மகள் அவருடைய படிப்புக்கு அவருடைய வேலை பணி எல்லாத்துக்குமே வந்து ஐயாவுடைய ஆசி கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துட்டேன் அனுபவத்தை நிறையா நான்லாம் வந்து பல்வேறு மாவட்டங்கள் வந்து பணி செய்திருக்கிறேன். அப்போ எல்லாமே வந்து வேளாண்மை துறையில் பணி செய்ததுனால நிறைய விவசாயிகளும் தொண்டர்களும் மற்ற பணியாளர்கள் எல்லாத்தையுமே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து 200-300 ஞான திருவடி புக்குங்கிறது நான் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ள விவசாயிகளுக்கு மற்ற பணியாளர்களுக்கு எல்லாத்தையுமே அதை கொடுத்து ஐயா செய்யக்கூடிய அற்புதங்கள் அங்கே என்ன நடைபெறுகிறது, இவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளெல்லாம் என்ன அப்படிங்கிற எல்லாமே எங்களுடைய மக்கள் எல்லாருக்குமே அதை வந்து
அங்கே செஞ்சுருக்கோம். அங்கேருந்து மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஊர் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து முசிறி வட்டத்தில் உள்ள பேரூர் கிராமம். அங்கே 2-3 முறை வந்து ஐயா வந்து அங்கே வந்து திருவிளக்கு பூஜையை வந்து ஏற்பாடு செய்து துவக்கி வச்சுருக்காங்க. அங்கே 2-3 ஆண்டுகளாக வந்து கஞ்சிதானம் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 6 அது வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. திரும்ப ஐயாக்கிட்ட வந்து நாங்கள் போய் ஒரு ஆசி கேட்டோம். கேட்ட உடனேவே அவர் வந்து கண்டிப்பாக அவன் வந்து தடைபடாமல் நடைபெறும்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு அன்னதானத்திற்காக அந்த தொகையும் கொடுத்து நீ செய்ய அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆணையிட்டார். அதிலிருந்து வந்து இப்போ பேரூர் கிராமத்துலேயும் வந்து அந்த கஞ்சிதானம் வந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நிறையா நண்பர்கள் உறவினர்கள் மற்ற எல்லாருக்குமே வந்து நாங்கள் இந்த ஞான திருவடி புக்கை கொடுத்து இங்கே நடைபெறுகின்ற செயல்பாடுகளை பற்றியும் இங்கே வருகின்ற தொண்டர்கள் வந்து அடைகின்ற நன்மைகளை பற்றியும் எல்லாமே நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். மேலும் என்னென்ன தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? நாங்கள் வந்து வாரம் ஒரு முறை வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பேரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 3 வந்து ஒரு நாள் வந்து அன்னதானமும் 2 வந்து கஞ்சிதானமும் செய்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பேரூர் கிராமத்திலே வந்து ஒரு சிறிய அன்னதான கூட மாதிரி வைத்து மதியம் மட்டும் அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுப்பதற்காக ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓங்காரகுடியில் ஆசனை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அனுபவம் எதனா இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். நிறையா இருக்குது ஐயா. நாம் என்ன நினச்சிட்டு வரோமோ அதை வந்து ஐயா அப்படியே சொல்லுவாங்க. அது வந்து தவிர்க்க முடியாத. இப்போ என்னுடைய பொண்ணு வந்து அக்ரி தான் படிக்குது. என்ன மாதிரி நான் பிஎஸ் அக்ரி தான் படித்தேன். அப்போ பொண்ணு வந்து எம்எஸ் அக்ரி படிக்குது. அது வந்து ரொம்ப லீனாக இருக்கும். அப்போ வந்து வீட்டிலேருந்து வரும் பொழுது வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் ஐயாக்கிட்ட கேட்டு இப்படியே அகத்தியருடைய ஆசினால் நல்ல உணவு சாப்பிட்றதுக்கான ஆசி வாங்கணுங்க அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். வந்து நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். நான் வந்து உட்காந்து வணங்குவோம். வணங்கும் போது ஐயா கூப்பிட்டு உங்கள் அப்பா வந்து உனக்கு உணவே போடுறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம மனதில் என்ன நம்ம எண்ணுறோமோ அதை வந்து ஐயா வந்து எங்களுடைய ஐயாவுடைய வட்டத்தில் நாங்கள் இருக்கிறோங்கிறதான் சொல்ல முடியும். எங்களுக்கு செய்கிற மாதிரி அனைவருக்கும் செய்கிறாங்க. ஆனால் ஐயாவுடைய வட்டத்துக்குள்ளார நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து வீட்டில் வந்து நாங்கள் இந்த ஞான திருவடி புக்கை வச்சு போற்றி தொகுப்பை வந்து அது பூஜை செய்வோம். அதே மாதிரி காலையமலையும் செய்வோம். எந்த ஒரு செயல்பாடுகள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஐயாவுடைய நாம ஜபம் செய்த பிறகு தான் செய்வோம். அதனால் நம்ம செய்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வந்து ஐயாவுடைய நாமத்தை சொல்லிட்டு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக தடைபடாமல் நடைங்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு நிறையா உண்டு. இன்னும் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, மரணத்தை வென்ற பிறப்பருத்தை உண்ட 131 ஞானிகளை நமக்கு வந்து அடையாளம் கண்டிருக்காங்க. இந்த ஞானிகளுடைய பெயர்களை வந்து நம்ம வந்து பூஜை செய்து அவர்களோட இணக்கமாகும் பொழுது நமக்கு செய்த அந்த பாவங்கள், முற்பிறவில் செய்த பாவங்களெல்லாம் வினைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. தற்போது வந்து தர்மம் செய்கிறதுனாலேயும் நமக்கு வந்து நிறைய புண்ணிய பலன்கள் வந்து சேருது அப்படிங்கிறத நாங்கள் மனசார நினச்சிருக்கிறோம். அதனால் அந்த இதை அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓங்காரகுடியில் ஆசானோட பெருமைகளை பற்றி சொல்லுங்க ஐயா. பெருமைகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோமா, என்னுடைய இப்போ ஜனவரி மாதவுடைய ஞானத்திற்குள்ள கூட என்னுடைய அனுபவங்களை வந்து அதில் எழுதியிருக்கோம். உடல் கூறுகளில் வந்து ஏதாவது நோய் நொடிகள் ஏற்படும் போது மருத்துவரால் கூட முடியாத சூழ்நிலை இருக்கும்போது கூட ஐயாவுடைய ஆசியை வந்து கேட்கும் பொழுது அவர் உடனே எழுந்து நடக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு அந்த ஆசி வழங்கியிருக்காங்க. பெருமை நிறையா சொல்லலாம். அதே மாதிரி எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சில கருத்துக்களெல்லாம் கேட்கும்போது இவரே சொல்லியிருக்காங்க, ஐயா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர்களும் அந்த அனுபவத்தை வந்து நிறையா கடந்து வந்திருக்காங்க. ஓங்காரகுடியில் பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அதாவது இந்த கலிகாலத்தில் வந்து ஒரு வாழும் தெய்வம் இருக்கிறார் அப்படின்னா அது வந்து அரங்க மகா தேசிகர் அவர்கள் தான். இவர்கள் வந்து வெறும் மனிதனாக மட்டும் பார்க்காமல் தெய்வமாக பார்த்து முருகனை வந்து நேரடியாகவே பார்க்குற மாதிரி நினைத்து அவர் சொல்லக்கூடிய அந்த 3 கடமைகளை மட்டும், காலை மாலை மதியம் வந்து அந்த பூஜை செய்கிறது, நாமஜெயம் செய்யக்கூடியது, அதாவது மாதம் 20 அன்னதானம் செய்யணுங்கிற தர்ம சிந்தையுடைய அந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, மேலும் வந்து புலால் மறுத்தல், உயிர்கொலை தவிர்த்தல், இது வந்து நம்ம வந்து மாமிசம் உள்ள உண்ணக்கூடாது, ஒரு உயிரை கொன்று நம்முடைய உயிரை வளர்க்கக்கூடாதுங்கிறது, அந்த அறிவு ஃபஸ்ட்டு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு தய சிந்தை வரும், ஒரு அன்பு வரும். வரும்போது வந்து நம்ம தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். ஏற்படுகின்ற போது நமக்கு தன்னை அறியாமலேயே ஒரு சிந்தை ஏற்படும். அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீரும் என்பதை சொல்லியிருக்காங்க. ஆகவே அனைத்து தரம் மக்களும் இந்த கலிகாலத்தில் வந்து நம்ம மீட்டெடுக்க வேண்டுமானால் ஆறுமுக அரங்கமாக தேசியார் அவர்களுடைய அறிவுரையை பெற்று வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
ஆசானோட பெருமைகளையும் ஆசானோட சிறப்புகளையும் பற்றி மிக அருமையாக கூறின நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பு கொடுத்த அரங்கர் டிவி அவர்களுக்கும் அரங்கர் அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.